முடிங்க. என் பேர் மணியாண்டன். ஜாதகம் பாக்குறீங்க, நாங்க பாக்கிறோம், நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களும் பாக்குறீங்க. சாதகம் பாக்குறாங்க முஸ்லீம்களே அப்படிங்கிறாரு. சாதகம் பாக்குறவன் முஸ்லீமா இருக்க மாட்டான். இது நான் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்றாங்க. மன்னத்தா அர்ராபன் சத்தகு விமாயக்கூன் பக்கத்து கபர் விமா உன்சிலா முஹம்மத். யார் ஒருவன் இந்த சாதகம் சொல்லக்கூடியவனிடத்திலே போய் அவன் சொல்வதை நம்புகிறானோ, அவன் இந்த முகமதுக்கு அருளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரித்து விட்டான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த சாதகம் சோதிடன்னு சொல்லிட்டு வர்றான் பாரு, அவன் போய் அவன் சொல்றது நம்புன, நீ என்னைய நம்பலன்னு அர்த்தம். அவனை நம்புனா நீ குரான நம்பலன்னு அர்த்தம், அதை நம்புனா நீ இஸ்லாத்தை நம்பலன்னு அர்த்தம். அப்ப ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களில் சோசியத்தை நம்புறது, ஜாதகத்தை நம்புறது, நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறது, இது எல்லாம் இல்லைன்னு தாங்க நபிகள் நாயகம். ஒரு உண்மை முஸ்லீம் பார்க்க மாட்டான். தமிழகத்தை தவிர நான் எதுக்கு போறேன்னு தெரியுமா? தமிழகத்துல நாங்கள் எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதியே கிடையாது. இங்க இருந்து ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி வேற யாராவது இருந்து நாங்க மாறின ஆட்கலாம், மாறும் பொழுது அங்க இருந்ததையும் சேர்த்து கொண்டுட்டு வந்துட்டோம். அதனாலதான் எங்கள்ட்ட மட்டும் இப்படி இருக்குது. வேற நாடுகள்ல எல்லாம் அந்த சாதகமே கிடையாது. ஜோசியம் பார்த்தா சவுதியில தூக்குல போட்டுருவான். ஜோசியம் பாக்குறேன் எவனாச்சும் போனா தூக்குத்தண்ணனை போட்டுருவான். அந்த நாட்டில எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும். கைரேக பார்க்க முடியாது, சாதகம் மனுஷனுக்கு எல்லாம் தெரியாது, பொய் எவ்வளவு ஃப்ராடு. எவனும் இன்னொரு மனிதனுக்கு நல்லதை கணிச்சு சொல்லவும் முடியாது. அந்த சோதனை நம்மளை பாக்குறவன் மரத்துல உட்காந்துருக்கான். விடிய சாயந்தரம் போய் கேட்கறோம், என்னப்பா எத்தனை பேர் வந்தாங்க? ஒத்தனை வரலங்க, ஒத்தனை வரலன்னு தெரியும். உன் எதிர்காலம் தெரிஞ்சா? காலையில இருந்து சாயந்தரம் வரை உட்காந்துருக்குற, ஒத்தனை வரல, ஒத்தனை வரமாட்டான்னு உனக்கு தெரியல பத்தியா? நீ எனக்கு வந்து வருங்காலம் சொல்ல போறியா? கேட்கணுமா இல்லையா? இப்படி கேட்க மாட்டேங்கிறோம். நம்மள்ட 50 காசம் 1 ரூபாய்க்கு என்ன உளறி விட்டு போறவனையெல்லாம் நம்பி பகுத்தறிவை இழந்து கொண்டிருக்கிறோமே. இதை இஸ்லாம் அங்கீகரிக்கல. முஸ்லிம்கள் சில பேர் செய்யறாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படி செய்தார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க.